எவ்ரிபடி, வெல்கம் பேக் டு காஃபி டேபிள் டாக்ஸ். நான் தான் உங்கள் உமா. ஸோ இன்றைக்கி நம்ம டிஐஒய் லிப் ஸ்க்ரப் பார்க்க போகிறோம். அதாவது எப்படி லிப்ஸை வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப ஸ்மூதாகவும் எப்படி வச்சுக்கலாம். அண்ட் நீங்கள் இந்த வீடியோவை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்லேயும் இருக்கும், மறக்காமல் எங்கள் அங்கேயும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் வி ஆல்சோ ஹேவ் அ பிளாக் கால் www.coffeetabletalks.com. ஸோ இதோட லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஸோ லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணும்போது நிறைய இஷ்யூஸ் வந்து நமக்கு வரும். அதாவது முக்கியமாக சில நேரம் மேட் லிப்ஸ்டிக்ஸ் அப்ளை பண்ணும்போதும் சரி, சில நேரம் கொஞ்சம் அந்தளவுக்கு க்ரீமி இல்லாத லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணும்போதும் சரி, நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக அந்த லிப்ஸ்டிக் வந்து நம்மளோட ஃபுல் லிப்ஸ்லேயும் அது அப்ளை ஆகாது. ஸோ அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வந்து ட்ரை லிப்ஸ் தான். ஸோ அது லிப்ஸ்டிக் மட்டும் இல்லை, ஸோ லிப்ஸ் வந்து ட்ரையாக இருக்கிறவங்களுக்கு அங்கங்கே சில இடத்துல ட்ரையாக இருக்கும், சில இடத்துல ரஃப்பாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த டிஐஒய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை போய் பார்த்து பாருங்கள். ஸோ இந்த டேவைக்காக வந்து ஒரு ஸ்பூன் காஃபி பவுடர் அண்ட் தென் அதே அளவு வந்து சுகர் அண்ட் தென் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு தேங்காய் எண்ணெய், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில் இருந்தால் அதை ஒரு ட்ராப் நீங்கள் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி, எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு வாரம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் தென் இதை வந்து ஸ்லோவாக என்னோடய லிப்பில் வந்து நான் ஸ்க்ரப் பண்ணுறேன். மெதுவாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்துடுறேன். வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு லிப் பாம் வச்சு அதை வந்து நான் சீல் பண்ணிக்கிறேன். ஸோ ஸோ இந்த காஃபி ஆகட்டும் இல்லை சுகர் ஆகட்டும், இது ரெண்டுமே வந்து ஒரு நேச்சுரல் எக்ஸ்ஃபாலியன்ட். அதாவது நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற டெட் ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணுற தன்மை வந்து ரெண்டுக்குமே இருக்குது. ஸோ இது ரெண்டும் நம்ம கோகோனட் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறப்போ என்னாகும் அப்படின்னா, இது வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட், அட் த சேம் டைம் வந்து நல்ல அந்த டெட் ஸ்கின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் இதோட நீங்கள் வந்து ஒரு ஹனி ஆட் பண்ணிக்கலாம், ஆர் ஏதாவது எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், இது உங்களோட இஷ்டம் தான். அண்ட் டிஐஒய் ஸ்க்ரப்ஸ் வந்து நிறைய இருக்குது லிப் ஸ்க்ரப்புக்கு, பட் பர்டிகுலர்லி நான் சுகர் வச்சே பண்ண ரீசன் என்ன அப்படின்னா, சுகரில் வந்து அந்த எமோல்வெண்ட், அதாவது அந்த டெத் செல்ஸை ரிமூவ் பண்ணுற தன்மை வந்து சுகரில் இருக்கும். ஸோ சுகர் சாப்பிட்றதுக்கு வேணால் கெடுதலாக இருக்கலாம், பட் அதை வச்சு நம்ம என்ன ஸ்க்ரப் யூஸ் பண்ணாலும் அது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இதே ஸ்க்ரப்பாக வந்து உங்கள்கிட்ட காஃபி நிறையா இருந்துச்சு அப்படின்னா, தென் டெஃபினட்டாக நீங்கள் பாடி ஸ்க்ரப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் ஃபேஸில் ஏதாவது அலர்ஜிஸ் வரலாம், ரொம்ப ரஃப்பாக இருக்கும் சுகர் ஸ்க்ரப் வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணால். பட் அஃப்கோர்ஸ் நம்ம பாடி, முக்கியமாக நம்ம கை காலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு சுகர் ரோஸ் ஸ்க்ரப்பும் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நான் இங்கே லிங்க் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நோட்டோட ஐ எம் சைனிங் ஆஃப். டெரா பை பை ஃப்ரம் உமா.